ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் கோல்டஸ்ட் மூலி வாங்கியிருக்கேன். அந்த மீனை பற்றின அன்பாக்ஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த மீன் யாரெல்லாம் வளர்த்துருக்கீங்க அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை பார்க்குறவங்க புதிய நம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் வந்துட்டு வந்து சேரும். அதே மாதிரி இந்த மீனை வந்துட்டு நம்ம ப்ரீடிங் செட்டப்பும் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் மீனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு நான் மீனை காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் நான் வாங்கின மீன். நல்ல சுறுசுறுப்பாக தான் இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்கள். எப்பவுமே நம்ம வாங்கும்போது இந்த மாதிரிக்கு தான் நம்ம வாங்கணும், செலக்ட் பண்ணி வாங்கணும். நல்லா பாருங்கள், நல்ல பேர் இந்த மீன். அதே மாதிரி நம்ம மீன் வாங்கும்போது நல்லா குட்டி போடுற மாதிரி உள்ளதாக பார்த்து வாங்கணும். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மீனில் வந்துட்டு எது ஆண் மீன் எது பெண் மீன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தனியாகவே நான் போட்டு காமிக்கிறேன். ஆண் மீனையும் பெண் மீனையும் தனித்தனியாக நான் கிளாஸில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இதுதான் ஆண் மீன். கீழே ஒரு இது மனைக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆண் மீன். இப்போ நான் பெண் மீனை வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த ஆண் மீனுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த வால் வந்துட்டு பெருசாக இருக்கும். பெண் மீனுக்கு வந்துட்டு ரெண்டு வால் இருக்கும். அதாவது ஆண் மீனுக்கு வந்துட்டு ஒரு வால் தான் அது பெருசாக இருக்கும். அதே மாதிரி பெண் மீனுக்கு வந்துட்டு ரெண்டு வால் இருக்கும், அது சின்னதாக இருக்கும். பெண் மீனுக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் இந்த ஆண் மீனுக்கும் பெண் மீனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நாம் இந்த மீனுக்கு நான் ஒரு செட்டப்பு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மீனை நம்ம அதில் தூக்கி போட்டுடலாம். இந்த இதுதான் நான் பண்ணி வச்சுருக்கிற செட்டப்பு. இப்போ நம்ம கவரை பிரித்து மீன் அதில் போட்டுடலாம். ஒரு ஒரு மீனாக பிடிச்சி போடலாம். ரெண்டு மீனை ஒன்றா பிடிச்சி போட்டுறாதீங்க, ஒரு ஒரு மீனாகவே பிடிச்சி போடுங்க. ரெண்டு மீனை பிடிக்கும்போது அப்படியே நம்ம கை ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழுந்துடும். அது அப்புறம் மீன் செத்தும் போயிடும். அதனால் ஒரு ஒரு மீனாகவே மெல்ல மெல்ல பிடிச்சி போட்டுருங்க, அவசரமே வேண்டாம். அதே மாதிரிக்கு மீன் பிடிக்கும்போது நம்ம மீன் அப்படியே நசுக்கிடக்கூடாது, அதை அப்படியே பூ மாணிக்கு அப்படியே பிடிச்சி போடணும். சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பதட்டத்தில் மீன் பிடிக்கும்போது அப்படியே நசுக்கிடுறாங்க. இப்போ நம்ம இந்த பதாம் மரத்தோட இலை, அது மீனுக்கு வந்துட்டு நல்லது. இந்த மாதிரி இலையை போடும்போது நல்ல வெயில் அடித்தாலும் இந்த தண்ணி வந்துட்டு ரொம்பவும் சூடாக இருக்காது, அது மீனுக்கு நல்ல இதாக இருக்கும். அதே மாதிரிக்கு மீன் குட்டி போடுறதுக்கும் இந்த இலை வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இலை வந்துட்டு இப்போ மிதக்குது பார்த்தீங்களா, இந்த இலை வந்துட்டு ஒரு நாள் ஒரு மூணு நாள் கழித்து இந்த இலை வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். அப்புறமா இந்த மீன் வந்துட்டு குட்டி போட்டாலும் இந்த இலைக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிறோம், பெரிய மீனால் சாப்பிட முடியாது. பொதுவாகவே மீன் வந்துட்டு குட்டி போட்டுச்சுன்னா அம்மா மீன் வந்துட்டு குட்டி மீனெல்லாம் சாப்பிட்றோம். அப்போ இந்த மாதிரிக்கு ஒரு செட்டப்பு பண்ணி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அதே மாதிரிக்க ஏதாச்சும் ஒரு செடியும் வைக்கணும். ஆக்சிஜனுக்கு வேண்டி ஒரு செடி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா நம்ம வந்துட்டு மோட்ரு போடலை இல்லை, அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு செடி வைக்கணும். இங்கே பாருங்கள், ரெண்டு மீன் எவ்வளோ சுறுசுறுப்பாக சுற்றுதும் பாருங்கள் தண்ணிக்குள்ளே. இந்த இலையெல்லாம் போட்டிருக்கிறனால நம்ம ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் சாப்பாடு போடலைனாலும் இந்த இலையை அது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்துடும். அது அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வந்துட்டு மோட்ரு போடலைன்னா ஏதாச்சும் ஒரு செடி இதில் வச்சிடணும். இந்த மீன் 25 நாளில் குட்டி போட்டுரும்.
அப்படி குட்டி போட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே பாய்.